நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு மற்றும் சுசுகி பைக் நிறுவனங்களை பற்றி ரெண்டு அப்டேட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து லோ சிசி பைக்கை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை வந்து கைவிட்டிருக்காங்களாம். அதாவது வந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து 350cc மற்றும் 650cc தான் பைக் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மீட்டியர் பைக் வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த பைக்குடைய விற்பனை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா மே ஜூன் மாதங்களிலே விற்பனைக்கு வந்திருக்கணும். ஆனால் அந்த கொரோனா பிரச்சனை வந்த காரணத்தினால வந்து விற்பனை தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து தீபாவளிக்கு பிறகு தான் விற்பனைக்கு வருமா. மீட்டியரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது விற்பனையில் இருக்கக்கூடிய கிளாசிக் 350cc பைக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி புதிய பிளாட்ஃபார்மில் வந்து புதிய கிளாசிக் பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. அது வந்து அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் மற்றும் கிளாசிக் பைக்குகளை வந்து 650cc வந்து புதிய பைக்கையும் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வந்து 500cc ரகத்தில் இருந்த புல்லட்டு கிளாசிக் இந்த மாதிரி பைக்குகள் எல்லாத்தையும் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் இருக்க காரணத்தினால லோ சிசி பைக்கான அதாவது ப்ராஜெக்ட் வி அப்படின்னு அழைக்கப்படுற 250cc பைக்கை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை வந்து தற்சமயம் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து கைவிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அதே மாரி வந்து இந்த 250cc ராயல் என்ஃபீல்டு பைக் வந்தாலுமே கூட அது வந்து அடுத்த வருஷத்துக்கு பிறகு 2022 பிறகு தான் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அப்டேட் செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி நிறுவனத்தில் வந்து சூப்பராக விற்பனை ஆகிட்டு இருந்த பைக் தான் வந்து ஹயபூசா. இந்த பைக்குடைய விலை வந்து அதிகம். ஆனால் இந்தியாவிலேருந்து அந்த பைக்குக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிது. 1999 தான் அந்த பைக் வந்து முதன் முதல்ல விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பைக்கில் வந்து BS4 அப்டேட் கொடுத்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு. ஆனால் விற்பனைக்கு வந்த எல்லா பைக்குமே வந்து வெற்றி தீர்ந்த காரணத்தினால இந்த பைக் வந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளையும் வந்து டிஸ்கண்டினியூ வந்து ஆயிடுச்சு. இந்த பைக் வந்து ஒட்டுமொத்தமாக சுசுகி நிறுவனம் வந்து கைவிட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா யூரோ 5 நாம்ஸ் இந்தியாவில் வந்து BS6 நாம்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அடுத்த வருஷம் திரும்ப வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஏற்கனவே இருந்த BS4 மாடல் வந்து 1340cc இன்ஜின் தான். ஆனால் புதுசாக வரப்போகிற BS6 மாடலில் பார்த்தீங்கன்னா 1440cc இன்ஜின் சைஸ் வந்து அதிகம். அதுமாரி புதுசாக ஒரு சில வசதிகளை வந்து கொடுக்க போகிறாங்களாம். செமி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து வந்துருமா, ரைடிங் மோடு வந்துருமா, டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், கார்னரிங் ABS, இது புதிய ஃப்ரேம், இந்த மாதிரி வந்து புதுசாக பைக்கை வந்து அப்டேட் பண்ணி BS6 அப்டேட்டோட இந்தியாவுக்கு வரப்போகுது. வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா யூரோ 5 நாம்ஸோட திரும்ப இந்த பைக் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணக்காரர்கள் மத்தியில் வந்து இந்த பைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்குது. ஸோ திரும்ப வந்து BS6 அப்டேட் கொடுக்கறதுனால விலையும் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து 14 லட்சம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் விற்பனையில் இருந்துச்சு. அநேகமாக 15 லட்சம் ரூபாயில் வந்து திரும்ப அந்த பைக் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோக்கள் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.